Hi friends, welcome to Arjun Max. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Hello friends, இப்போ நம்ம 12th Max exercise 2.7 ல 4th sum பார்க்க போறோம். 1 + z / 1 - z = cos 2 θ + I sin 2 θ. இது வந்து z = I tan θ னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இந்த ஃபார்முலால நாம ப்ரூவ் பண்ணனும். கொடுத்திருக்கிற சம் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? 1 + z / 1 - z = cos 2 θ + I sin 2 θ னு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூவும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். அப்ப 1 + z = 1 - z * cos 2 θ + I sin 2 θ. ஓகேயா? முதல்ல 1 ஆல இங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் மைனஸ் 8 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு சேஞ்சஸும் இல்ல. I sin 2 θ as it is கிடைக்கும். மைனஸ் 8 வச்சு நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 8 * cos 2 θ மைனஸ் iz into sin 2 θ னு வேல்யூ கிடைக்கும். மேல என்ன வேல்யூ இருக்குது? 1 + z இருக்கு. இப்ப z எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்தனா இங்க எதுல z இருக்குது? இந்த பார்ட்ல z இருக்கு. z இருக்கிற டேர்ம் எல்லாம் இந்த சைடு z பக்கம் கொண்டு வந்துக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட்டா அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். அப்ப இங்க முதல்லவே z இருக்கு. இந்த மைனஸ் பார்ட் இங்க வரும்போது +z cos 2 θ. இந்த மைனஸ் பார்ட் இந்த சைடு வரும்போது +iz sin 2 θ னு கிடைக்கும். இந்த பார்ட்ல ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்குது? cos 2 θ + I sin 2 θங்கற வேல்யூ இருக்குது. இந்த +1 அந்த சைடு கொண்டு வரும்போது -1 னு கன்வர்ட் ஆயிடும். நமக்கு இந்த பார்ட்ல இருந்து z காமனா வெளியிடுறோம். அப்ப 1 + cos 2 θ + z தான் போயிருக்கு I sin 2 θ. ஓகேயா? தட் இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்கிற வேல்யூ cos 2 θ + I sin 2 θ -1 னு கிடைக்கும். z மாத்திரம் நாம இந்த சைடு வெச்சிட்டு இந்த வேல்யூவை அந்த சைடு கொண்டு போறோம். பெருக்கல் வேல்யூ அந்த சைடு போனா எப்படி ஆகும்? டிவிஷனுக்கு போயிடும். ஓ, I sin 2 θ -1 டிவைடட் பை டிவிஷன்ல என்ன வேல்யூ இருக்குது? இங்க டிவிஷனில் வந்து 1 + cos 2 θ + I sin 2 θ னு இருக்குது. ஓகேயா? இந்த -1 இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். -1 + cos 2 θ + I sin 2 θ அப்படின்னு கன்வெர்ட் ஆயிரும். டிவைடட் பை 1 + cos 2 θ + I sin 2 θ. நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். sin 2 θனா ஃபார்முலா என்னப்பா? 2 sin θ cos θ. அடுத்தது 1 - cos 2 θனா ஃபார்முலா என்ன? sin ஸ்கொயர் தீட்டா. 1 + cos 2 θனா என்ன? cos ஸ்கொயர் தீட்டா. ஓகேயா? 2 sin ஸ்கொயர் தீட்டா, 2 cos ஸ்கொயர் தீட்டா. ஓகேயா? இந்த ஃபார்முலாவை இந்த பார்ட்ல நாம அப்ளை பண்ண போறோம். இங்க நமக்கு -1 + cos 2 θனு இருக்கு. சோ தட் இந்த ஹோல் டேமையும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கன்வெர்ட் ஆகும்? -1 + cos 2 θ ஈக்குவல் டு இந்த இடத்துல -2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கன்வெர்ட் ஆகுமா? ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஃபார்முலா வேல்யூவை மேலே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த பார்ட்டு, இந்த பார்ட்டு, இந்த பார்ட்லாம் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? -2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஐன்ட்டு இந்த இடத்துல நமக்கு என்ன வேல்யூ வரும்? 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போது இந்த பார்ட்டில் வந்து 1 + cos 2 தீட்டானா ஃபார்முலா என்ன? 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது இந்த இடத்துல இங்கே வந்து I sin 2 தீட்டான்னு சொன்னால் என்னென்னு சொல்லுவோம்? ஃபார்முலா படி 2 sin தீட்டா காஸ் தீட்டா. ஓகேயா? இந்த ஹோல் பார்ட்லேருந்து ரெண்டு பொதுவாக இருக்கனால ரெண்டை காமனாக வெளியே எடுக்கிறோம். 2 வெளியே வந்துடும். உள்ளே என்ன வேல்யூ இருக்குது? மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை இங்கேருந்து 2 வெளியே எடுத்துட்டோம்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேயா? இந்த ஹோல் டேமில் சைன் தீட்டாவை பொதுவாக வெளியே எடுக்க போகிறோம். அப்போது 2 சைன் தீட்டா வெளியே வந்துருமா? உள்ள இங்கே ஒரே ஒரு சைன் தீட்டா இருக்கும். மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் இங்கே சைன் தீட்டா வெளியே போயிடுச்சு. அப்போது I காஸ் தீட்டா டிவைடட் பை இந்த பார்ட்லேருந்து காஸ் தீட்டாவை வெளியே எடுக்கிறோம். 2 காஸ் தீட்டா இன்ட்டு இங்கே ஒரு காஸ் தீட்டா போச்சுன்னா ரிமைனிங் இன்னொன்று இருக்கும் ப்ளஸ் I சைன் தீட்டா. ஓகேயா? இங்கே மேலேயும் கீழேயும் 2-வை காமனாக கேன்சல் பண்ணிடுறோம். சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா ஃபார்முலா என்ன? டென் தீட்டா. டென் தீட்டாவை அப்ளை பண்ணிடுறோம். அடுத்தது இந்த பார்ட்டில் மேலேயும் கீழேயும் ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை I. I காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டா இன்ட்டு I பை I. ஓகேயா? இந்த ஐயை வச்சு உள்ள இந்த ஒரு ஐயை வச்சு மாத்திரம் இப்போ இருக்க போகிறோம். இந்த ஐயை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இங்கே எப்படி கன்வெர்ட் ஆகும்? டென் தீட்டா மைனஸ் I சைன் தீட்டா ப்ளஸ் I காஸ் தீட்டா இந்த I
divided by indha I multiply pannumbodhu I cos theta inga multiply pannumbodhu I squared aayiruma I squared inga minus vandiruma minus sin theta okay appo inga mele inkiley paathomna same term irukku adu rendu cancel pannirrom remaining enna value irukona I tan theta irukku I tan theta nu solli da ivanga prove panna solranga kanakla z equal to I tan theta nu prove pannidom this is the result for the sum thank you.